எங்களை பொறுத்தமட்டிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வதென்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதைத்தான் சொல்கிறது, முத்தரசனும் அதைத்தான் சொல்கிறார். இன்று கலந்து கொண்ட அனைவருமே மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்திருக்கின்றோம். தந்தை பெரியாருடைய கருத்தை ஏற்றுத்தான் பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் அவரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் இந்த பொருளாதார அடிப்படை என்பதையே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இதில் பெரிய வேடிக்கை என்னவென்று கேட்டால், செண்பகம் துரராஜ் வழக்கு என்று சொன்னார்களே, அவர்கள் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அப்ளிகேஷனே போடலைங்கிறது கோர்ட்டில் போய் தான் தெரியும். அப்ளிகேஷனே போடாமல் அது இப்படி ஒரு வழக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் இந்திய வரலாற்றிலே இப்படி கிடையாது. இது பெரிய ஃப்ராடு, ஒரு பெரிய மோசடி நடந்தது அப்பொழுது. அதை இவ்வளவு காலமும் அது நீடித்து கொண்டே வந்தது, இப்பொழுது ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதான் இப்போ சொன்னமா, இப்போ அதான் சொன்னாங்க, அதில் சட்ட ரீதியாக அதற்கு அனுமதி இல்லை. கேஸ் போட்டது திமுக தான், அதனால் அவங்க தான் போகிறோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமானால் சட்ட ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்படுமானால் தமிழக அரசு நிச்சயமாக அதிலே தலையிடும். அதே மாதிரி இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற அனைத்திலையும் இது நடைமுறைப்படுத்தப்படாது, அதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் நமக்கு மனிதநேயம் ஜவஹர்கள் கூட அங்கே புதுப்பிக்கப்பட்டவர்கள் சொன்னார், இப்போ உயர்கல்வித்துறையில் 4000 போஸ்ட் போட போகிறோம் டீச்சர்ஸு, அதிலலாம் இல்லைன்னு நாங்கள் முதலே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இதை செயல்படுத்தாது. இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிர்ப்பான ஒன்று. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்யணும். ஆக உச்ச நீதிமன்றம் எங்களை வந்து மாநில அரசு செய்யணும்னு இதை யாரும் சொல்லலை, எந்த தீர்ப்புலையும் கிடையாது. பாராளுமன்றம் போட்டது கூட மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகள் கல்வி நிலையங்களில் தான் அந்த வேலைவாய்ப்புகள்னு சொல்லியிருக்காங்களே தவிர மாநில அரசுக்குன்னு சொல்லலை. அந்தந்த மாநிலங்களிலே அவைகளை பற்றி முடிவெடுத்து கொள்ளலாம். ஆகவே இந்த மாநிலத்தை பொறுத்தவரையில் இதுவரை இருந்த 69% இடஒதுக்கீடு சமூக நீதியின் அடிப்படையில் பின்பற்றப்படும். இந்த 10% இடஒதுக்கீடு எதிலையும் பின்பற்றப்படாது. நன்றி. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இன்று மாண்புமிகு முதலமைச்சர் தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற விவாதங்கள் முடிவு குறித்து மிக விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கலந்து கொண்ட கட்சிகள் 10 கட்சிகளிலும் பெரிய முரண்பாடுகள் இல்லை. இந்த கட்சி ஆதரித்தது, இந்த கட்சி எதிர்த்ததுங்கிற எந்த பெரிய முரண்பாடுகளும் கிடையாது. சமூக நீதி பிரச்சனையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் என்கிற நிலைப்பாட்டைத்தான் அவரவர் கட்சி நிலையிலிருந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி மறுசீராய்வு மனு போடுவதிலும் பெரும்பாலான கட்சிகளும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று எங்கள் அமைச்சர் கூறியதுதான் மிக மிக முக்கியமான கருத்து. நீ என்ன உத்தரவுனாலும் யார் வேணாலும் போடு, அது வேறு விஷயம். ஒன்றிய அரசு அதனுடைய துறைகளில் அவங்களுடைய விருப்பப்படி இந்த 10% பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தொடக்கம் கூட்டத்தில் விவாதத்தில் வந்த கருத்தில் ஒரு முக்கியமான கருத்து. ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினா பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுவதற்குள்ளே ஒரு முன் முயற்சி, இது ஒரு முன்னோட்டம். இந்த முன்னோட்டத்தை இங்கே கலந்து கொண்ட அத்தனை கட்சிகளும் புரிந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதற்கு தமிழ்நாட்டில் இடந்தர மாட்டோம், இதை தொடர்ந்து எதிர்த்து போராடுவோம். சமூக நீதிக்காக திருமாவளவன் கூட்டத்தில் பேசும்போது சிறப்பாக சொன்னார், சமூக நீதிக்காக, மொழிக்காக, மாநில உரிமைகளுக்காக, சுயாட்சி மாநில சுயாட்சிகளுக்காக எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது, அதே போல் இதிலேயும் முன்னுதாரணமாக இருப்போம் என்று கூட்டத்தில் ரொம்ப அழகாக சொன்னார். ஆகவே அந்த அடிப்படையில்
சமூக நீதியை காப்பதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெளிவுபடுத்துகிறோம். குறிப்பாக உடனடியாக இந்த கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கூட்டியதற்கு எங்கள் கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சிகளின் சார்பாகவும் முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டுதலும் தெரிவிக்கப்பட்டது. அவ்வளோ எதாவது 10% முழுமையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது, அகில இந்திய அளவில் எதிர்க்கிறது. மாநிலத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது, நிராகரிக்கிறது. எதிர்க்கிறது இல்லை, நிராகரிக்கிறது, ஏற்க முடியாது.